பாலியல் தவறுகள் நடந்தால் மாணவிகள் விழிப்புடன் காவல்துறையை அணுக வேண்டும். கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ISP அவர்கள் வேண்டுகோள். கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையாகவும், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து விடுபடுவது குறித்து கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளிக்கூடம் ப்ராஜெக்ட் என்ற தலைப்பில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகளிடம் கலந்தாய்வு கூட்டங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இன்று பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் இகாப்பா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காவல்துறையினர், அரசு மற்றும் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆசிரியர்கள் மாணவிகளிடம் பாலியல் தொடர்பாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறையினர் வலியுறுத்தினர். பொறுத்தவரைக்கும் ரெண்டா இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடத்தை குழந்தைகள் அணுகும் போது ரெண்டா பிரிச்சிருக்கும். ஒன்று 10 வயது கீழே இருக்கிற குழந்தைகள், 10 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள். 10 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு தான் பர்டிகுலர் நீங்கள் சொல்கிற சைபர் ரிலேட்டடாக இருக்கிற அஃபென்சஸ் ரொம்ப அதிகமாகுது. அதில் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. யாரை காண்டாக்ட் பண்ண தெரியாதவங்ககிட்ட காண்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தவறுதலான ஃபோட்டோஸ் எல்லாம் போகுது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது நமக்கு. ஸோ அதற்கான விழிப்புணர்வும் இந்த ப்ரோக்ராம் கடையில் நம்ம டீனேஜர்ஸ்க்கு நிறைய கொடுக்குறோம். கொடுத்து இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சேஃப் டச் அன்சேஃப் டச் அப்படின்றது போகிறோம். பெரிய குழந்தைங்களுக்கு சேஃப் அப்ரோச் அன்சேஃப் அப்ரோச் அப்படின்றது போகிறோம். அந்த சேஃப் அப்ரோச் அன்சேஃப் அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்பேஸில், சைபர் ஸ்பேஸில் என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும்.